விருமன் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். சூர்யா தயாரிப்பில் கார்த்தி நடித்துள்ள விருமன் திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 12 திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படம் இதுவரை ₹40 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாம். முத்தையா இயக்கிய இந்த படத்தின் இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி நாயகியாக அறிமுகமானார். அவருக்கு இந்த படம் நல்ல அறிமுகத்தை கொடுத்துள்ளது. மேலும் இந்த படத்தில் ராஜ்கிரண், பிரகாஷ் ராஜ், சூரி, சரண்யா, பொன்வண்ணன், வடிவுக்கரசி, சிங்கம்புலி, இளவரசு உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இந்த படத்தின் பாடல்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தன. குறிப்பாக கஞ்சா பூ கண்ணாலை என்ற பாடல் சமூக வலைத்தளங்களை கலக்கி கொண்டிருக்கிறது. இதில் ஒரு பக்கம் பார்க்க கஞ்சா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக இந்த பாடல் சர்ச்சையை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் இந்த பாடலை எழுதிய கருமாத்தூர் மணிமாறன் ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். இது குறித்து அவர் பேசியதாவது, நான் கஞ்சா என்ற போதைப் பொருளை குறிப்பிடவில்லை, கஞ்சா பூவைத்தான் உவமையாக குறிப்பிட்டேன். இருப்பினும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.